இந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள். தங்க நாணயங்களை வெல்லுங்கள். இன்றைக்கு ஜனாதிபதி அவர்கள் 13வது திருத்தத்தை அமல்படுத்துகிறது சம்பந்தமான விடயங்கள் ஏற்கனவே பலரோடு பேசிக்கொண்டிருக்கிறார். 2022 டிசம்பர் சகல கட்சிகளோடும் பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பித்த போது நான் அவருக்கு கொடுத்திருந்த ஒரு ஆவணத்தில் இருந்து தொடர்ச்சியாக பல ஆவணங்கள் கைமாறப்பட்டு இப்பொழுது அவர் ஒரு ஆவணத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நேற்றைய தினமோ நேற்று முன்தினம் ஒரு சில தமிழ் கட்சிகளுக்கும் அதே ஆவணத்தை அவர் கொடுத்திருக்கிறார். எங்களுடைய கட்சி தலைவரிடத்திலேயும் அதை பகிர்ந்திருக்கிறார். நடைமுறையிலே அடுத்தடுத்து செய்யப்பட வேண்டிய விடயங்கள் குறித்து பேசுவதற்காக இன்றைக்கு என்னை அழைத்திருந்தார். நீண்ட பேச்சுவார்த்தை தற்போது ஜனாதிபதி அவர்களோடு நடத்தியிருக்கிறேன். காணி அதிகாரங்களை மாகாண சபைகளுக்கு வழங்குவது சம்பந்தமான அவருடைய பிரேரணையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். குறைபாடுகள் இருக்கிறதை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான என்னுடைய தனிநபர் சட்டம் மூலம் செப்டம்பர் 3 நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். மாகாண சபைகளிலே இருந்து பறித்தெடுக்கப்பட்ட அதிகாரங்களை மீள கையளிப்பதற்கு பொறிமுறைகள் பலவற்றை அவர் தன்னுடைய ஆவணத்திலே சொல்லியிருக்கிறார். திணைக்களம் அல்லது ஒரு ஆணை குழு அப்படியாக இருக்கிற சில இடங்களிலே தேசிய கொள்கை அல்லது நாடு முழுவதும் ஒரே மாதிரியான அமைப்புகளை இருக்கத்தக்கதாக, ஆனால் அதற்குள்ளே மாகாணங்கள் அந்தந்த விடயங்கள் சம்பந்தமாக தங்களுடைய கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமான ஒரு கட்டமைப்பைத்தான் அவர் பிரேரித்திருக்கிறார். மாகாணங்களில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் அபகரிக்கப்பட்ட நிலையிலே அவற்றை திருப்பி கொடுப்பதற்கான பொறிமுறை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். வருகிற நாட்களிலே இவற்றை அமல்படுத்துவதாக ஜனாதிபதி சொல்கிறார். தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களே இருக்கிற இந்த சூழ்நிலையிலே பல விடயங்கள் இதிலே செய்யப்பட முடியாமல் இருக்கும். நாமல் ராஜபக்சவே சொல்லுகிறார், போலீஸ் அதிகாரம் மாகாணங்களுக்கு கொடுப்பதிலே எந்தவித ஆபத்தும் இல்லை, நாங்கள் விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை நான் அவருக்கு வலியுறுத்தி இருக்கிறேன். ஓ, தேர்தல் வருகிற போதுதான் இதை செய்கிறார். இல்லையென்றால் 2 முன்னர் அவருடைய கையிலே ஆட்சி அதிகாரம் கிடைத்த போது, 2.5 முன்னர் கிடைத்த போது அவர் அதனை நடைமுறைப்படுத்தி இருக்கலாம். ஜனாதிபதி ஆன உடனே சர்வகட்சி மாநாட்டை கூட்டி இந்த விடயங்களை உடனடியாக அமல்படுத்துவதாக சொல்லியிருந்தார். என்னிடத்திலே கேட்டிருந்தார் என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்று. அந்த தடவையிலே நான் கொடுத்த அந்த பட்டியலைத்தான் இப்பொழுது அவர் ஒவ்வொரு விதமாக முன்மொழிகிறார். அது இந்த தடவை இப்போ செய்ய முடியுமா இருந்தாலும் நாங்கள் செய்வதற்கு தயார். தேர்தல் நெருங்குகிறபடியால் செய்யக்கூடாது என்று எங்களுக்கு கொள்கை இல்லை. அதை எந்த தடவை எந்த வேளையிலேயும் செய்யப்பட வேண்டும். நடைமுறைப்படுத்துவதற்காக, தேர்தலுக்காக அல்ல, அவர் தேர்தலுக்காக செய்யக்கூடும். அதே போல மற்ற கட்சி தலைவர்களும் எங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறபடினால்தான் 13 அமல்படுத்துவோம், அதுக்கு அப்பாலையும் செல்வோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆகவே இதுதான் நல்ல சந்தர்ப்பம். எங்களுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய அனைத்தையும் நடைமுறைப்படுத்துவதற்கும் எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிக முக்கியமான சந்தர்ப்பம். அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நாங்கள் ஒருவருக்கும் ஆதரவு கொடுக்க போவதில்லை. அது கடைசி தேதி இல்லை, 20வது தேதி சொன்னாலும் மக்களுக்கு தெரியும் 21வது தேதி வாக்களிக்கிறது அப்படின்னு.